பயங்கரமான ரெஸ்பான்ஸ், எல்லாம் கைத்தட்டு பாராட்டு, எல்லாம் சூப்பரா இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல சூப்பரா இருக்கு, பாருங்க படம் பாருங்க. ஆமா ஆமா ஆமா, சூப்பரா இருக்கு, கண்டிப்பா எதிர்பார்த்து அதுக்கு தானே படம் பண்ணோம். தேங்க்யூ தேங்க்யூ, பாத்து 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 பாத்து. ஒரு நீண்ட நாளைக்கு பிறகு ஒரு மனித நேயத்தை பேசக்கூடிய, மத நல்லிணக்கத்தை பேசக்கூடிய படம் லால் சலாம். இன்றைய அரசியல் சூழலுக்கு இப்போ தேர்தல் வருது, நாடாளுமன்ற தேர்தல் வருது. நாடாளுமன்ற தேர்தலில் ஒவ்வொரு கட்சிகளும் வந்து ஒவ்வொன்றையும் முன்வைக்கிறாங்க. சில கட்சிகள் மதத்தை முன்வைக்கிறாங்க, மதத்தை முன்வைக்கிறாங்க. அப்போ அப்படி கிடையாது, நாங்கள் வந்து இந்த மண்ணில் இந்து இஸ்லாமியர் ஒற்றுமையோடு வாழ்ந்தால் யாரும் எந்த அரசியல்வாதியும் நம்மை வந்து பிரிக்க முடியாது அப்படிங்கிறத வந்து பிரிக்க முடியாது அப்படிங்கிறதை வேறொரு வடிவத்தில் ரொம்ப மென்மையாக சொல்லியிருக்காங்க. நிறைய டீட்டெயிலிங் இருக்குது படத்தில். ஒரு ஐஸ்வர்யா அவர்கள் வந்து இந்த அளவுக்கு அவங்க படிப்பாங்களா, ஆழ்ந்து சிந்திப்பாங்களா அப்படிங்கிறத ஒரு படைப்பாளியாக இந்த படத்தில் அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. ஒரு ஒற்றுமையை பேசக்கூடிய படம், எல்லா இளைஞர்களுமே பார்க்க வேண்டிய படம். படத்தில் நடித்த நடிகர்களாக இருக்கட்டும், அதே போல் இசை ஏ ரகுமான், எல்லாருமே தங்களுடைய பணியை வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. நல்ல படம், நல்ல படம். வயசுங்கிறது என்னங்க, ஏஜிங்கிறது ஜஸ்ட் நம்பர் தான். அவருக்கு வயசான மாதிரி தெரியலையே, அவர் ஒரு 45 வயசு ஆள் மாதிரி தான் இருக்காரு. இப்போ நமக்குலாம் ஒரு 70 வயசுல நம்மலாம் வந்து எப்படி இருக்கும்னு தெரியல. அவர் உழைக்கிறாரு, ரஜினியர்களே சொல்லியிருந்தாங்க தினமும் 3 மணி நேரம் உழைப்பேசுறதா. படத்துல ரொம்ப இளமையா தான் இருக்காரு. தலைவர் கலக்கிருக்காப்ல இந்த கான்செப்டே அதானே, அதை வந்து ஸ்கிரீன்ல காமிச்சிருக்காங்க. அதுவும் சூப்பர் ஸ்டார் மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் வந்து சொல்லும் போது அது எல்லாருக்கும் போய் சேரும்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதை எல்லாம் மீறி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த வருஷம் இந்த படத்துக்கான போட்ட எஃபர்ட் வந்து ஒரு 1.5 வருஷம் எல்லாருமே அவ்வளோ உழைச்சிருக்காங்க. முக்கியமாக ஐஸ்வர்யா மேம், அவங்களுக்கு இந்த வெற்றி கண்டிப்பாக கிடைக்கணும், கிடைச்சிருக்கு, சந்தோஷம். தேங்க்யூ தேங்க்யூ, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருக்கு ரொம்ப நன்றி, தேங்க்யூ. அதனால தானே கத்துறாங்க, அதனால தானே என்ஜாய் பண்ணுறாங்க. அது அது வந்து அதுவும் அவர் சொல்லும் போது அது இன்னும் பெருசாக ரீச் ஆகும். அவங்க வந்து சார் மட்டும் இல்லை, இந்த படம் வந்து அவங்க டாட்டருக்கும் ஒரு பெரிய வெற்றி படம். ஸோ ஆப்வியஸாக அந்த சந்தோஷம் இருக்குல்ல, அது அவங்க முகத்தில் அவ்வளோ இதுவாக தெரிஞ்சுது. இது இன்னும் வெற்றி விழாவில் கண்டிப்பாக சந்திப்போம், இல்லை உண்மையான வெற்றி விழாவில். தேங்க்யூ தேங்க்யூ. லால் சலாம் படம் பார்த்துட்டு வரேன், படம் ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா வந்திருக்கு. படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள், குடும்பத்தோடு பாருங்கள், என்ஜாய் பண்ணுவீங்க. சார் என்ன சொல்றாரு, தலைவர் என்ன சொல்றாருன்னா, மதத்தை மனசுல வை, மனித நேயத்தை அதுக்கு மேல வை, எல்லா சாமியும் ஒரே சாமி தான், நம்ம கும்புற விதம் தான் வேறன்றது. ரொம்ப அருமையா ஒரு சூப்பர் ஸ்கிரீன் பிளேல ஐஸ்வர்யா மேம் டைரக்ஷன்ல சூப்பரா பண்ணிருக்காங்க. படத்தை தியேட்டர்ல போய் பாருங்க, படம் வந்து முள்ளு மலர மாதிரி கிளாஸாவும் இருக்கும், பாஷா மாதிரி மாசாவும் இருக்கும், மிஸ் பண்ணாம தியேட்டர்ல பாருங்க. சென்னை தமிழ் ரோஜா, படம் செமையா இருக்கு. படத்துல அதான் நம்மளோட ரிலீஜியன்லாம் எதுவுமே இல்லை, எல்லாருமே ஒன்று தான், எல்லாருமே மனுஷங்க தான். ஸோ அதெல்லாம் கொண்டு வந்தது செம்மையாக இருந்தது. ஐஸ்வர்யா சூப்பராக பண்ணியிருக்காங்க, தலைவர் சொல்லவே வேண்டாம், வேற மாதிரி இருக்கு. செம்மையாக பண்ணியிருக்காரு, செம்மையாக பண்ணியிருக்காரு. ஏஜ் எல்லாம் மேட்ரே இல்லை அவருக்கு, செம்மையாக பண்ணியிருக்காரு. கிளைமேக்ஸாக ரொம்ப பிடிச்சிருந்தது, எதிர்பார்க்காதது நல்லா இருந்தது. நீங்க போய் பாருங்க, அதான் மதம் ஒற்றுமை தான், நல்லா இருந்தது. ஆக்சுவலி அதான் முஸ்லீம் ஹிந்து எதுவுமே இல்லை, எல்லாருமே ஒன்று. ஸோ எல்லாருமே வந்து ஒன்றா இருக்கணும் அப்படின்னு அந்த ஐஸ்வர்யா கொண்டு வந்திருக்காங்க இந்த படத்தில். ஸோ அது வந்து நல்லா இருக்கு. என் பேர் ஜெகதாரிணி, பட்டாபுரம்லேருந்து வந்திருக்கோம். ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ, நாங்கள் எங்கள் பேபியை விட்டுட்டு தான் நாங்கள் வந்திருக்கோம். எல்லாமே தலைவருக்காக தான். ஆமாம், அவர் வந்து அப்பாவாக வந்திருக்காரு சார். அவர் வந்து அவரோட ரோல் வந்து பக்காவாக பண்ணியிருக்காரு. அவங்க பொண்ணு வந்து செம்மையாக பண்ணியிருக்காங்க, அதுதான் உண்மை. அவங்க பொண்ணு வந்து எப்படி சாரை வந்து கொண்டு வந்திருக்காரோ, செம்மையாக இருக்காது. நல்லா
பாடல்கள் வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் ஏஆர் ரமன் சார் எப்பயும் போடுற மாதிரி இல்லைனாலும் இந்த படத்துக்கு பெருசாக தெரியல. தேர் திருவிழா தான் சார் நிற்கிது. வேணாம் சார் இருக்கட்டும். தேர் திருவிழா அதான் அதான் சார் ரொம்ப நிற்கலை சார். அதான் ஏஆர் ரமன் சார் பாடினாலே வந்துட்டு நம்மளுக்கு மனசில் ஓடும், பட் அந்தளவுக்கு நிற்கலை. அதுதான் உண்மையான விஷயம். கிளைமேக்ஸ் தான் சார் சூப்பராக இருக்குது. அந்த மெசேஜ் தான் சார் பயங்கரமாக இருக்கும். அவர் வந்து எல்லா மதமும் ஒன்று, எப்படி மனுஷங்க ஒன்றும் அதே மாதிரி எல்லா மதமும் ஒன்றுன்றது தான் வந்து சொல்லியிருக்காரு. அது எல்லாருக்குமே தெரியணும்ன்றது. படம் சூப்பராக இருக்குது, எல்லோரும் படத்தை போய் பாருங்கள். ரஜினி சார் என்ட்ரிலாம் வேறு மாதிரி பண்ணியிருக்கோம். படம் ஸ்டார்டிங்லேருந்து நான் படத்தில் தான் இருந்திருக்கேன், ஒர்க் பண்ணியிருக்கேன். அங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு எனக்கு தெரியும் மேடமே. வேறு மாதிரி இருக்கும், நீங்கள் எல்லோரும் வந்து பாருங்கள், வேறு மாதிரி இருக்கும். இல்லை எல்லா காட்சியுமே, நான் எப்படி சொல்கிறது, எல்லாமே நேரில் நான் ஷூட்டிங்ஸ் பண்ண நேர்லேயே பார்த்தேன் எல்லாத்தையும். ஒரு சில டேட்ஸ்லாம் மூணு நாள் ரெண்டு நாள்லாம் ஷூட் கண்டினியூஸாக போச்சு. அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோங்க எல்லாருமே. எல்லாரும் தேட்டரில் வந்து பாருங்கள், மாசாக இருக்கும் எல்லா படமும். ஆ, ஏப்புள்ள சாங்லாம் சூப்பர் ஹிட்டு. திருவிழா சாங்லாம் ரொம்ப ட்ரெண்டிங்காகவும் போயிட்டுருக்கு, இப்போ வரைக்கும் ட்ரெண்டிங்காகவும் போயிட்டுருக்கு. வேறு மாதிரி இருக்குது எல்லாமே. உள்ளே ஃபுல்லாகவே கிளாப்ஸ் தான் போயிட்டுருக்கு, எதுவுமே அமைதியாக இந்த சீன் எதுவுமே இல்லை. லாஸ்ட்டாக ரஜினி சார் வந்து எமோஷ்னலாக ஆகிட்டு அந்த விக்ரான் சாருக்கு கையெல்லாம் போகிறதுலாம் ரொம்ப எமோஷ்னலாக போயிட்டுருக்கு. நான் எதுவுமே சொல்கிற மாதிரி எதுவும் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது, சொல்லிகிட்டே இருக்கலாம் படத்தில். எல்லாருமே வந்து பாருங்கள், சூப்பராக இருக்குது படம். பாஷா டூ, என் பேர் டார்வின். பிரியாணி வந்து எப்பவுமே வந்து தலைவர் படம் பிறந்த நாள் எல்லா நேரத்துலையும் கொடுக்குற நேரம் தான். இந்த நேரத்தில் ஒரு ஸ்பெஷலாக இன்றைக்கி வந்து இங்கே செஞ்சுருக்குறோம். தலைவருக்காக வந்து பெங்களூர்லேருந்து மாநிலம் அவங்க கிளை மன்ற நிர்வாகிகளாம் இணைஞ்சு இந்த கட்டவுட்டு சாரம் எல்லாமே வந்து மாலை குறைஞ்சது ஒரு 4 லட்சம் ரூபாய்க்கு செலவு பண்ணி அங்கேருந்து லாரியில் கொண்டு வந்து இன்றைக்கி வந்து இந்த அலங்காரம் பண்ணி இந்த தியேட்டரில் வச்சுருக்கிறாங்க. ரொம்ப அந்த கர்நாடகா அந்த மாநிலத்தில் உள்ள அனைத்து ரசிகர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதனால் வந்து இந்த தியேட்டரில் வந்து பிரியாணி போடணும்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் வந்து வேலூர்லேருந்து வந்து அதே மாதிரி சென்னையில் இருக்கிற முஜுபாய் மற்றெல்லாம் எல்லாம் இணைந்து சென்னை மாவட்ட நிர்வாகிகள்லாம் இணைந்து எல்லாம் வந்து இது ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். பெங்களூர் கேஜிஎஃப் பிரசாந்த். ஓகே, படத்துக்காக வந்தேன். நம்ம தலைமை மன்றம் தான் மாலை போட்டிருந்தோங்க இதெல்லாம். ஓகே, கர்நாடகா ஸ்டேட் ரஜினிகாந்த் ஃபேன்ஸ் பண்ண. சரி, தலைவர் இது மாஸ் என்ட்ரி மாஸ் இதுக்காக கேஜிஎஃப்லேருந்து வந்தோங்க. தலைவர் இது லால் சலாம் படம் பார்த்துட்டேன். படம் வந்து செம்மையாக இருக்குது. அவர் தலைவரோட ஆக்டிங் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. விஷ்ணு விஷால் சூப்பராக பண்ணியிருக்காரு. விக்ராந்தம் செம்மையாக நடிச்சிருக்காங்க. ஐஸ்வர்யா மேடம் வந்து டைரக்ஷன் சூப்பராக பின்னியிருக்காங்க. என்னென்னா ஒரு டிஸப்பாயின்மெண்ட் பண்ணல ஃபேன்ஸை, ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரகுமான் சார் மியூசிக்கும் பயங்கரமாக இருக்குது. தலைவருக்காக ஒரு 4 லைன் பாட்டு இருக்குது, அதை பாடிடுவேன். சல்லாம் சல்லாம் தான், லால் சல்லாம் தான், சூப்பர் ஸ்டாரின் லால் சல்லாம் தான். மூவி சூப்பர் தான், செம்ம சூப்பர் தான், லால் சல்லாம் மூவி சூப்பர் தான். மாசு மாசு தான், ஹேய் மரண மாசு தான், விஷ்ணு விஷால் ஆக்டிங் மாசு தான். மாசு மாசு தான், ஹேய் மரண மாசு தான், விக்ராந்தோட ஆக்டிங் மாசு தான். மாசு 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 மரண மாசு தான். ஐஸ்வர்யா மேடம் டைரக்ஷன் ரொம்ப மரண மாசு தான். மரண 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 மாசு தான். படம் சூப்பராக இருக்குது, எல்லோரும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல், தேங்க்யூ.